ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புதுசாக ஒரு ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த ட்ராமாவில் வந்து பார்த்திங்கன்னா சீசன் ஒன்னே போகணுன்னு தான் பார்த்தேன், ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை போட முடியல. ஓகே, சீசன் டூ தான் ரிலீஸ் ஆச்சுல, அதையாச்சும் நம்ம சேனலில் வந்து பார்த்துடலாம். ஓகே, இந்த எபிசோட ஸ்டார்டிங்லே பார்த்தா இந்த ட்ராமாவோட செகண்ட் ஹீரோ, அவரோட பேர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா குவா. அவரோட வாய்ஸ் பேக்ரவுண்டில் தான் இந்த ட்ராமாவே பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அவர் வந்து என்ன சொல்லிகிட்டே வர்றாருன்னு பார்த்தா, வாழ்க்கைங்கிறது ஒரு நாவல் மாதிரி. இந்த நாவலில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பக்கங்கள் இருக்குது. அதில் ஒவ்வொரு பக்கங்களாக திருப்பும்போது நிறைய எமோஷன்ஸ், நிறைய பேரை மீட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து 21 சாப்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். அடைந்த குவா வந்து சொல்லியிருக்கேங்க, ஆக்சுவலாக 21 சாப்டர் அடைந்து இவன் வந்து எதை சொல்ல வரான்னு பார்த்தா, இவன் வந்து 21 வயசு வந்து ரீச் ஆகிட்டான் அப்படின்னு தான் சொல்ல வரேன். இந்த 21 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய விஷயத்த வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன், நிறைய புது புது மனுஷங்களை மீட் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் என் வாழ்க்கையில் வந்து கிட்டத்தட்ட நிறைய விஷயங்களும் கற்றுக்கிட்டேன். ஆனால் லாஸ்ட் இயர் வந்து எனக்கு ஒரு பெரிய திருப்புமுனையாக இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து நான் புதுசாக ஒரு பர்சன் வந்து மீட் பண்ணேன், அவன் என்னோடய வாழ்க்கையை வந்து மொத்தமாகவே மாற்றிட்டான் அடிந்த குவா வந்து சொல்லிக்கிட்டே அப்படியே பார்த்தா, இவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த நேரம்னு பார்த்து குவா அடிந்த ஒரு சத்தம் கேட்குது, யாரா இது அப்படின்னு பார்த்தா இவனோட லவர் ஹியா, அவர் தான் கூப்பிட்டுருக்காங்க. அவரை பார்த்தா கையில் பொக்கையோட முகத்தை சிரிப்போட இவனோட கிராஜுவேஷன் டே வந்து செலிப்ரேட் பண்ண வந்திருக்காரு. ஓகேலாம் கொடுத்துட்டு எனக்கு ஒரு கிஸ் கொடுங்க கிஸ் கொடுங்க அப்படின்னு அவர் வந்து கேட்க, சுற்றி உள்ளவங்களும் குடுறா குடுறா அப்படின்னு எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. இதனால பார்த்தா இந்த குவாவும் கொடுத்துட்றான். அதுக்கடுத்து கிஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அப்புறம் படித்து முடிச்சாச்சு, கிராஜுவேஷன் ஆயாச்சு, அப்புறம் இன்டர்ன்ஷிப்பும் முடிச்சாச்சு, அப்புறம் நம்ம கல்யாணம் தானே அப்படின்னு வந்து கேட்க, இதுக்கு பார்த்தா இந்த குவா பையன் வந்து ரொம்ப யோசிக்கிறான். கல்யாணங்கிற வார்த்தையை கேட்டோடனே இந்த குவா பையன் வந்து ரொம்ப யோசிக்கிறான். அப்படியே பார்த்தா ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. இந்த ஃப்ளாஷ்பேக் வந்து என்ன ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு பார்த்தா, இந்த குவா பையனோட இன்டர்ன்ஷிப் வந்து நடக்கிறது தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. குவா வந்து ரொம்ப மும்முரமாக இன்டர்ன்ஷிப் வந்து பண்ணியிருக்கான். அவன் வந்து யார் கூட பண்ணுறான்னு பார்த்தா யூ அப்படிங்கிற ஒரு பையன் கூட சேர்ந்து தான் பண்ணியிருக்கான். இது எல்லாத்தையும் பார்த்தா தூரத்துலேருந்து இந்த குவா பையனோட ஆள், அதான்ப்பா அந்த ஹியா வந்து அப்படியே ரசிக்கிறாரு. இவன் ஆள் வேலை செய்கிற எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நல்லா ரசித்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போன்னு பார்த்து கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு இன்னொரு ஆள் வர்றாரு. அவர் பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இ டே, ரொம்ப பார்த்தது போதும் தா அமிர்தாஞ்சனு, இதை தேய்ச்சிக்கோ இல்லாட்டி மயங்கி போய் விழுந்துட்டு போற, எடுத்துக்கோ எடுத்துக்கோ அப்படின்னு அவன் வந்து கொடுக்க, ஏ எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, உனக்கு தான் தேவை, நீ தியாவை மீட் பண்ணுவில அப்போ உனக்கு இது தேவைடா, நீயே யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு ஹியா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. டேய் எனக்கெல்லாம் தேவையில்லை, எனக்கு ஏகப்பட்டது இருக்கு, நீ வச்சுக்கிறது தான் நல்லது அப்படின்னு நீ வந்து சொல்ல. ஏண்டா இன்னைக்கு நீ தியாவை மீட் பண்ண போலையா, ஏண்டா ஏன் என்கிட்ட வந்து இப்படி தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹியா வந்து கத்துறாரு. காம் டவுன் காம் டவுன் காம் டவுன், என்கிட்ட கத்துறத விட அங்கே என்ன நடக்குதுன்னு பாரு, இல்லாட்டி சில முக்கியமான விஷயங்கள்லாம் நீ பார்க்காம விட்டுற போற, பாருடா பாரு அப்படின்னு ஈ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே இன்டர்ன்ஷிப்பில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தா, இன்டர்ன்ஷிப்பில் வந்து ஷியாங்கிற ஒரு பையன் வந்திருக்கான், இந்த சர்வ் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்களே அவன் பேர் தான் ஷியா. அவன் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தா இன்டர்ன்ஷிப்பில் வந்து சொல்லித்தரேன்னு இந்த குவா கூட வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆகிற மாதிரி போய்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து பார்த்து பார்த்தா இந்த ஹியாக்கு வந்து அப்படியே வயிறு எரியுது. இருந்தாலும் ஒன்றும் பண்ணாமல் தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அடுத்து பார்த்தா இந்த இன்டர்ன்ஷிப்பில் வந்து ஹெட் மாதிரி ஒரு ஆள் இருக்காரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா, எப்பா நல்லா பண்ணியிருக்கீங்க, அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன் இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா ஷியா கிட்ட வந்து கேட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இது இன்டர்ன்ஷிப்கான லாஸ்ட் டே, ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து ட்ரீட் வைக்க போகிறேன், மறக்காமல் இன்னைக்கு நைட் வந்து வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து போயிடுறாரு. ஏப்பா வா நான் வேணும் உன்னை பிக்கப் பண்ண வரட்டுமா அப்படின்னு ஷியா வந்து கடல் போட பார்க்குறான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எந்த பிளேஸும் கூட சொல்லுங்கள், நாங்களே வந்து சேர்ந்துடுறோம் அப்படின்னு இவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அது எங்களுக்கு கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குல்ல, அதான் அவன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு குவா வந்து சமாளிக்க பார்க்குறான். இருக்கட்டும் இருக்கட்டும், அது பெரிய பிளேஸ்ப்பா, உங்களுக்கு வழியெல்லாம் தெரியாது, நானே வேணும் கூப்பிட்டு போட்டுமா அப்படின்னு ஷியா வந்து எப்படியாச்சும் குவா கூட வந்து கனெக்ட் ஆகிடலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இவன் வந்து அதெல்லாம் கட் பண்ணுற மாதிரி தான் பேசிக்கிட்டே இருக்கான். ஓகே உங்களுக்கு என்னோடய உதவி தேவைன்னா என்னை தயங்காமல் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தஷியாவும் போயிடுறான். அவன் போன பிறகு டேய் அவன் பழக்க வழக்கம் இதெல்லாம் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்குது, அவன் உங்ககிட்ட மட்டும் நல்லா பழகிற மாதிரி இருக்குது, பார்த்தா அவன் வந்து உங்ககிட்ட ஃப்ரெட் பண்ணுற மாதிரி தெரியுது, கொஞ்சம் பார்த்துருந்து கூட அப்படின்னு வந்து சொல்ல, டேய் நல்ல பையன்டா ஏன்டா எப்படி சொல்லியிருக்க, நல்லா தானே பழகிறான், அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுடா அப்படின்னு குவா வந்து அசால்ட்டை எடுத்துக்கிட்டான். இப்போ அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தா இப்போ நைட்டு வந்து பார்ட்டி தான் போய்கிட்டு இருக்குது. பார்ட்டி போய்கிட்டே இருக்கும் போதே பார்த்தா, எப்பா
இந்த இன்டர்ன்ஷிப் வந்து உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு, யார் மூலமாக கிடச்சிச்சு அப்படின்னு ஹெட் வந்து கேட்குறாரு. ஏதாச்சும் கனெக்ஷன் ஏதாச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் என்ன அப்படின்னு அந்த ஹெட் வந்து கேட்க, ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, இந்த யூ வந்து என் காலேஜில் டாப் ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு குவா வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்போ நீ அடிஷியா வந்து கேட்க, நானும் நல்ல ஸ்டூடெண்ட் தாங்க, நான் நல்லா ஃபெயில் ஆகுவேன் அப்படின்னு மொக்கையாக காமெடி பண்ணிட்டு இருக்கான் சோஃபா அப்படின்னு எல்லாமே விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருக்காங்க. ஆமாம், நீங்கள் எதுக்கு இன்டர்ன்ஷிப் வந்து இங்கே அப்ளை பண்ணீங்க அடிஷியா வந்து கேட்க, எனக்கு வந்து இந்த மோட்டர் பைக்கு இந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு குவா வந்து சொல்லியிருக்கான். ம், சூப்பர்ப்பா, பெருசாமல் நீ இந்த இன்டர்ன்ஷிப்லாம் முடிச்ச பிறகு எங்ககிட்டயே வந்து வேலைக்கு சேர்ந்துக்கோங்க அடிஷியா வந்து கேட்குறான். அட இல்லைங்க, எனக்கு வந்து ஆர்டிஸ்ட் ஆகணும், அதுதான் என்னோட எய்மு லட்சியம் எல்லாம் அப்படின்னு குவா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னப்பா, இப்போதான் மோட்டார் பைக்கு அதெல்லாம் பிடிக்கணும்னு இப்போ என்ன ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிருக்க, இல்லைங்க எனக்கு வந்து அந்த மாதிரி இன்ஜினியர் அந்த மாதிரி ஃபீல்டெலாம் போக ஆசை இல்லை, இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் இதுதான் எனக்கு விருப்பம் அப்படின்னு குவா வந்து சொல்லிக்கிருக்கான். சரிப்பா, யூ உனக்கு எப்படி அப்படின்னு கேட்க வராங்க. அதுக்குள்ளேயும் பார்த்தா அவனுக்கு வந்து ஏதோ கால் வந்துடுது. கால் பண்ணுறது யாருன்னு பார்த்தா இந்த யூவோட ஆள். அவன் பேர் வந்து என்னன்னு பார்த்தா சின்ன. அவன் வந்து என்ன கேட்குறான்னு பார்த்தா, டேய் இன்னைக்கு வந்து உனக்கு இன்டர்ன்ஷிப் வந்து லாஸ்ட் டே தானே, எப்படி போகுது, என்னை மிஸ் பண்ணுறியா அப்படின்னு ரொம்ப ரொமான்டிக்காக பேச ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் யூவோட கண் என்னமோ பார்த்தா குவா பக்கமே இருக்குது. எனந்த ஷியா பையன் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தா, கொஞ்சம் கேப் கிடச்சாலும் போதும்ப்பா, எப்படியாச்சும் குவா கூட வந்து ரொம்ப க்ளோஸாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். அதனால் இவன் வந்து குவா மேலேயே கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கான். இதனால் இவன் ஆள் கூட வந்து சரியாக பேச முடியல. அதனால் இவன் ஆள் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தா, அதான்ப்பா அந்த சின்ன, அவன் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தா, போ நீ எவ்வளோ பேச முடிக்கல, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு செல்லாமல் கோச்சிக்கிட்டு போயிட்டான். இந்த நியூ பையன் என்ன பண்ணுறான்னு பார்த்தா, காலை கட் பண்ணிட்டான். ஐயோ அவசரப்பட்டு காலை கட் பண்ணிட்டோமே, திருப்பி கால் பண்ணுவானா மாட்டானா அப்படின்னு அந்த சீன் வந்து ஃபோனையே பார்த்துக்கிட்டே இருக்கான். காலை கட் பண்ணுறதுக்கு மட்டும் யோசிச்சா பரவாயில்ல, காலை கட் பண்ணுறதுக்கு யோசிக்கலாம் பாருங்களேன். அடுத்தங்கிட்ட வந்து நீ வந்து வேகமாக வந்து உட்காந்துட்டான். இந்த ஷியா பையன் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தா, குடிக்க மாட்டேன்னு சொன்ன குவா வந்து, இந்தாப்பா கொஞ்சம் 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 குடி அப்படின்னு எப்படியோ சொல்லி கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி அந்த குவாவையும் குடிக்க வச்சிடுறான். இந்த ஷியா பையன் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தா, ஊற்றி கொடுத்துட்டு குவா மேலே வந்து ராங் டச் பண்ணுறான். குவாக்கு இதெல்லாம் பார்த்து பொறுக்கலை, டேய் நீ என்ன பண்ணுற அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் வந்து, ஹே இது ஜஸ்ட் நார்மல் தானே அப்படின்னு கேஷுவலாக பேசியிருக்கான். இப்போ என்கிட்ட வந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு குவா வந்து கத்திக்கிருக்கான். சரி அப்படின்னு இவன் ஏதோ போனா போதும் மன்னிப்பு இருக்கான். டேய் சின்சியராக மன்னிப்பு கேளுடா அப்படின்னு யூ ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். ஏ உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு நினச்சேன், அதனால தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு அவன் வந்து சொல்ல, பாய் ஃப்ரெண்ட் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி நீ இப்போ பண்ணது வந்து பெரிய தப்பு தான் அப்படின்னு குவா வந்து கத்திக்கிட்டுருக்கான். சரி இப்போ கேட்குறேன், உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அடிஷியா வந்து கேட்க, என்ன கேள்வி நீ கேட்குற, என் பாய் ஃப்ரெண்டை பற்றி உனக்கு தெரியுமா, அவன் ரொம்ப ஹேண்ட்ஸம் எவ்வளோ பெரிய பணக்காரன் தெரியுமா அப்படின்னு குவா வந்து அவனை பிடிச்சி கத்திட்டு வேகமாக வெளியே போயிடுறான். டே குவா நீ ரொம்ப பிடிச்சிருக்க, நான் வேணும் உனக்கு ட்ராப் பண்ண வரட்டுமா அப்படின்னு யூ வந்து கேட்க, டே அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நானே போய்க்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறதால நியூவும் போயிடுறான். இந்த நியூ பையன் போகும்போது பார்த்தா சிரிச்சுக்கிட்டே போகிறான். என்னையுமே லூஸ் மாதிரி சிரிச்சுக்கிட்டே போகிறான் அப்படின்னு குவா வந்து குழம்பி போயிருக்கான். சரி ஏதோ ஒன்று நாம டாய்லெட் போயிட்டு போகலாம் அப்படின்னு வந்து டாய்லெட் பக்கம் போய்கிட்டு இருக்கான். இப்போன்னு பார்த்து குவா அப்படின்னு சத்தம் கேட்குது. யாரா இது அப்படின்னு திரும்பி பார்த்தா இவனோட லவ்வர் ஹியா, அவர் தான் வந்திருக்காரு. அவரை பார்த்தோன்னே வேகமாக போய் ஹக் பண்ணி, என்ன சார் வந்து மறுபடியும் ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்க போல அப்படின்னு ஹியா வந்து கேட்க, நான் ஒன்றும் ட்ரிங்க் பண்ணலப்பா, கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு, அதை மட்டும் இல்லாமல் நான் ட்ரிங்க் பண்ணியிருந்தேன்னா இவ்வளோ கான்சியஸாக பேசியிருப்பேனா பாரு, நல்லா பேசுகிறேம்ல, நான் ட்ரிங்க்லாம் பண்ணலப்பா அப்படின்னு வந்து பேசிக்கிட்டுருக்கான். நோட்டி அப்படின்னு ஹியா வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கான். சரி நீ என்ன இந்த பக்கம், நீங்கள் வந்தேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை, எப்படி தெரியும் உனக்கு நான் இங்கே இருக்கேன்னு அப்படியே போக வந்து ஏகப்பட்ட கொஸ்டினாக கேட்டுகிட்டே இருக்கான். அண்டே அது ஜஸ்ட் நான் உனக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்க தான் இப்படி சர்ப்ரைஸாக வந்தேன் அப்படின்னு ஹியா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி ரொம்ப டயர்டாக இருக்கியா என்ன அப்படின்னு ஹியா வந்து கேட்க, ஆமாப்பா லைட்டாக டயர்டாக இருக்குது ஆனால் ஃபன்னாகவும் இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு குவா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த ஹியா வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா கிடைக்கிற கேப்பிள்னா ஒரு கிஸ்ஸை கொடுத்து ரொமான்டிக் சீனை வந்து ஃபுல்லாக பண்ணிக்கிட்டே இருக்காரு. அடுத்து பார்த்தா இவங்க ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போனோடனே பார்த்தா ரெண்டு பொம்மை மாதிரி இருக்குது, சிங்க பொம்மை மாதிரி இருக்குது, அது பார்த்தா கிஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு ஆமாம் இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு ஹியா வந்து கேட்க, அது ஜஸ்ட் கோ இன்சிடென்ட்ஸு அப்படின்னு குவா வந்து சொல்ல, எனக்கு பார்த்தா அப்படி தெரியலையப்பா, ஏதோ இதில் வந்து
உள்ளார்த்த இருக்கிற மாதிரி தெரியுதே, அடினிகியா வந்து சொல்ல, நீ என்ன சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு குவா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாம், நீ என்ன இந்த பக்கம் திருதுப்புன்னு சொல்லாம கொள்ளாம வந்துட்ட அப்படின்னு குவா வந்து கேட்க, இல்லைப்பா நம்ம ஒன்றா இல்லாதப்ப நீ என்ன மிஸ் பண்ணுறியா இல்லையான்னு பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு இந்த ஹியா வந்து சொல்ல, அது அப்படி ஒன்றும் இல்லையே அப்படின்னு குவா வந்து சொல்ல, அப்படியாக்கும் அப்படின்னு ஹியா வந்து குவா பக்கத்தில் வந்து மெல்லமாக போய்கிட்டே இருக்காரு. அப்படியே பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக மெல்லமாக போய் போய் பார்த்தா இது வந்து ஒரு ரொமான்டிக் சீனாக டெவலப் ஆக ஆரம்பிச்சுது. இந்த ரொமான்டிக் சீன் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இந்த ரொமான்டிக் சீன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகிறதுக்கு முன்னாடி, ஏய் இன்னைக்கு நீ ரொம்ப குடிச்சிருக்க போ, குளிச்சுட்டு போய் தூங்கப்போ அப்படின்னு ஹியா வந்து குவா வந்து படுக்க போக சொல்கிறாரு. என்ன அதுக்குள்ளேயுமா அடிமை வந்து இழுத்துக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு, கொடுக்குற ஒவ்வொரு முத்தம் ஹக்கு எல்லாத்துலேயும் ஒரு அவேர்னஸ் இருக்கணும்டா, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹியா வந்து இவனை போய் படுக்க போக சொல்கிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா குவாக்கு வந்து மனசே வரல, மியாவ் மியாவ் மியான்னு போட்டோ சுரண்டிக்கிட்டே இருக்கான். ஏய் உள்ளப்போ அப்படின்னு இவர் வந்து உள்ளே பற்றி விடுறாரு. இவன் என்னன்னா தடுக்கிட்டு போய் உழுகிறான், டேய் பார்த்து 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 அப்படின்னு ஹியா வந்து பிடிக்க வர்றாரு. அப்பயும் பாருங்களேன் இந்த குவா வந்து ஹியா வந்து ஒரு மாதிரி அந்த நினைப்போட பார்க்குறான். டேய் நான் வேணா ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணிட்டுப்பான் அப்படின்னு ஹியா வந்து கேட்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நானே பார்த்து நடந்து போய்க்கிறேன் அப்படின்னு குவா வந்து உள்ளே போயிடுறான். அடுத்துங்கிட்டு பார்த்தா இந்த ஈயை தான் காட்டுறாங்க. அவர் வந்து அவரோட ஆள் தியா வந்து பிக்கப் பண்ண போயிருக்காரு. என்ன இந்த பக்கம் அப்படின்னு தியா வந்து கேட்க, இல்லைப்பா இன்னைக்கு தான் உன்னோட இன்டர்ன்ஷிப்போட லாஸ்ட் டேன்னு கேள்விப்பட்டேன், அதான் உன்னை பிக்கப் பண்ண வந்தேன், வா வாயே நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு ஈ வந்து இந்த தியா வந்து ஏற சொல்கிறாரு. சரி எங்கே போகலாம் அப்படின்னு தியா வந்து கேட்க, எங்கே வீட்டுக்கு தான் அப்படின்னு ஈ வந்து சொல்கிறாரு. அப்படியே பார்த்தா இந்த சீட் பெல்ட்டு இதெல்லாம் போடும் போதே பார்த்த ரொமான்டிக் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆமாம் வீட்டில் யாரு யாரை பார்க்கணும் அப்படின்னு தியா வந்து கேட்க, வேற யாரு, நோங்கு தான் நோங்க தான் பார்க்கணும் அப்படின்னு ஈ வந்து சொல்லியிருக்காரு. நீ நோங்குன்னு சொல்கிறது அந்த நாய்க்குட்டியா அப்படின்னு தியா வந்து கேட்க, ஆமாம் ஆமாம்மா அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் பார்க்க போகலாமா அப்படின்னு ஈ வந்து கேட்குறாரு. அதான் என் வீட்டில் தானே இருக்குது, நான் டெய்லியும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், அப்போ நீ அவங்கள தான் பார்க்க வரேன், வேற யாரையும் மிஸ் பண்ணலையா அப்படின்னு தியா வந்து கேட்க, நான் தானே நான் வந்து நோங் தியாவ் அவங்கள தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஈ சொன்னோடனே பார்த்தா தியா முகத்தில் வந்து அப்படி ஒரு சந்தோஷம், ஐ மிஸ் யூ தியாவ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோடனே தான் பார்த்தா ஈயோட ஆளுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இவங்க ஜோடி வந்து ரொம்ப ஹாப்பியாக நைட்டு பொழுது வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்துக்கிட்டு பார்த்தா இந்த குவா பையனை தான் காட்டுறாங்க. இவன் என்னன்னா காலையில் வந்து ரொம்ப லேட் அடைஞ்சிட்டு அறக்க பறக்க வேகமாக இன்டர்ன்ஷிப் வந்து ஓடிக்கிட்டு இருக்கான். இன்டர்ன்ஷிப்பில் போய் பார்த்தா இவனோட ஆள் அதான்ப்பா அந்த ஹியா வந்து இருக்காரு. அவர் என்னன்னா வித விதமாக ரகரகமாக ஏகப்பட்ட கஞ்சிலாம் அடுக்கி வச்சிருக்காரு. பரவாயில்லையே ஏகப்பட்ட இடத்துலேருந்து வாங்கி வச்சிருக்க போலையே, சரி இதெல்லாம் நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு குவா வந்து எடுத்துகிட்டு போகிறான். நான் வேணால் ஹெல்ப் பண்ணிட்டுமாப்பா அப்படின்னு ஹியா வந்து கேட்க, தேவையில்லை தேவையில்லை நானே எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு குவா வந்து அதை எல்லாத்தையும் எடுத்து போகிறான். எடுத்துகிட்டு போய் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு இருக்கான். அங்கே உள்ள ஹெட் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு, பரவாயில்லையப்பா இன்டர்ன்ஷிப் வந்த பசங்கள்லாம் சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து சீனியரை வந்து கவர் பண்ணுறீங்க, இங்கே இத்தனை வருஷமாக ஏகப்பட்ட பேர் வேலைக்கு இருக்காங்க, ஆனால் ஏதாச்சும் துண்டு சாக்லேட்டாச்சும் வாங்கி தராங்களா பார்த்தீங்களா, பார்த்துக்கோங்க அவங்கள பார்த்து கற்றுக்கோங்க அப்படின்னு இந்த சீனியர் வந்து மற்ற பசங்கிட்டலாம் பேசி குத்தி காட்டிருக்காரு. அதுலேயும் பார்த்தா ஷியாவை தான் ரொம்ப குத்தி காமிச்சிக்கிட்டு இருக்காரு. நம்ம பசங்க இதெல்லாம் கண்டுக்கிடாமல் அடுத்த வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ குவா வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தா இவனோட ப்ரெசன்டேஷன் வந்து ப்ரெசென்ட் பண்ண போய்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து ஒருத்தர் வந்து கால் பண்ணி, டேய் கொரியாவுக்கு வந்து உன்னோட ப்ரொஃபைல்லாம் சென்ட் பண்ணி விட்ருக்கேன்டா, உன்னோட இமெயிலும் அனுப்பி விட்ருக்கேன், அவங்க எப்போ வேணும் உனக்கு வந்து மெயில் பண்ணலாம் பார்த்துக்கோ அப்படின்னு ஏதோ கால் வருது. அது எதுக்குன்னு போக போக பார்ப்போம். இந்த கால் வந்தோடனே பார்த்தா குவாவோட முகத்தை பார்க்கணுமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கான். அடுத்துக்கிட்டு பார்த்தா ஹியா தான் காட்டுறாங்க. இப்போன்னு பார்த்து ஹியாவை மீட் பண்ண ஈயும் தியாவும் உள்ளே வராங்க. என்னன்னா இது இவ்வளோ லேட்டாக வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு ஹியா வந்து கேட்க, ஏப்பா அவ்வளோ எதுவும் சொல்லாதப்பா என்னால் தான் இவன் லேட்டாக வந்தான் அப்படின்னு தியா வந்து சொல்கிறான். அப்படி என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா வர்ற வழியிலேயே இவங்க ரெண்டரும் ரொமான்ஸை வந்து கண்டினியூ பண்ணியிருக்காங்க, அதனால தான் இவ்வளோ லேட்டாக வந்திருக்காங்க. என்ன இது உங்கள் ரெண்டு பேரும் மூஞ்சும் பார்க்க சரியில்லையே, ஏதாச்சும் உங்களுக்குள்ள பிரச்சனையா என்ன அப்படின்னு ஏன் வந்து கேட்க, டே அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்களுக்கும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, சரி இன்னைக்கு நீ பார்ட்டிக்கு வரதானே அப்படின்னு ஈ வந்து கேட்க, இல்லை 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 நான் வந்து
அக்குவா வந்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பல அப்படின்னு ஹியா வந்து சொல்லியிருக்காரு. என்னது டிஸ்டர்ப் பண்ண விரும்பலையா? ஒவ்வொரு வருஷமும் இன்டர்ன்ஷிப்ல உள்ளவங்களுக்கு வந்து பார்ட்டி நடக்கும்டா. இப்போ இந்த வருஷம் வந்து அக்குவாவும் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த வருஷம் வந்து தீம் வந்து என்னன்னு தெரியல. ஆனால் அக்குவா வந்து ரொம்ப டேலண்டான பையன்டா. கண்டிப்பாக எல்லாரோட கண்ணும் வந்து அவன் மேலே தான் இருக்கும். கண்டிப்பாக பாருன், அவன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவான் பாருன் அப்படின்னு ஏன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்தங்கிட்ட பார்த்தா அந்த யூவோட ஆளை தான் கட்டுறாங்க. அதான்ப்பா அந்த ஷின்னு அப்பள கூட காலை வந்து கட் பண்ணிட்டாங்களே, அவன் வந்து இப்போ என்ன பண்ணுறான்னு பார்த்தா கோயிலில் வந்து கடவுள் முன்னாடி இருந்துட்டு, ஐயோ இவன் ஏன் எனக்குன்னு கால் பண்ணல, நானே கால் பண்ணலாமா, இல்லை வேண்டாமா, கால் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கான். இப்படி ஃபோனை பார்த்துட்டு உட்கார்றதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கால் பண்ணி பேச செய்யறான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தா ஃபோன்கிட்டே தான் பேசிகிட்டே இருக்கான். ஆனால் கால் பண்ணி பேச முடிக்கான்ப்பா. அடுத்தங்கிட்ட பார்த்தா அக்குவாவும் இவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இவனோட ப்ராஜெக்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதாவது இவங்களோட இன்டர்ன்ஷிப் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. சூப்பர் சூப்பரான பசங்கப்பா, செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு எப்பயாச்சும் ஃபியூச்சரில் வந்து வேலை தேவைப்படுச்சுன்னா என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் வந்து போயிடுறாரு. அப்புறம் அந்த ஷியா பையனும் என்ன பண்ணுறான்னு பார்த்தா, நான் வந்து நேற்று அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இந்த இன்டர்ன்ஷிப் வந்து ஏதாச்சும் உனக்கு வந்து மனக்குறேன்டா, என்னை மன்னிச்சிரு, அதை மட்டும் இல்லாமல் நேற்று நைட்டு வந்து அப்படி பண்ணதுக்கும் என்னை மன்னிச்சிரு அரிசியாக வந்து ஒட்டு மொத்தமாக அவன் பண்ண எல்லா தப்புக்கும் மன்னிப்பு கேட்குறான். இந்த அக்குவா வந்து பெருந்தன்மையாக அதெல்லாம் மன்னிச்சு விட்டுட்டான், இனி நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையாக பேசி விட்டுருதான். அடுத்தங்கிட்ட பார்த்தா ஈதியா ஹியா இவங்க மூணுரும் பார்ட்டிக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்த ரெண்டு பேரும் வந்து, என்ன இது இன்னைக்கான தீம் பார்ட்டி வந்து என்னன்னு உங்களுக்கு தெரியாதா, இந்தாங்க இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு தான் தீம் பார்ட்டிக்கு வந்து போகணும் அப்படின்னு ட்ரெஸ்ஸை வந்து கொடுக்குறாங்க. தீம் பார்ட்டிக்கான ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து செம்மையாக மாஸ் பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து என்ட்ரியை கொடுக்குறாங்க. அடுத்துக்கிட்டு பார்த்தா நியூ வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தா, ஐயையோ அன்றைக்கி நம்ம ஆள்கிட்ட வந்து சரியாக எதுவும் பேசலையே, அவன் ஏதாச்சும் கோச்சிக்கிட்டானோ, அடுத்து நாமளும் கால் பண்ணல அவனும் கால் பண்ணல அப்படின்னு நியூ வந்து கால் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா இந்த ஷின் பையன் வந்து பின்னாடி வந்து நிற்கிறான். ரெண்டு பேருமே பார்த்தா அட் அ டைத்தில் வந்து ஐம் சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஷின் வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தா, டேய் நான் உன் மேலே வந்து கோச்சிக்கவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓ அப்படியா, அப்போ நீ என்ன மிஸ் பண்ணியா அப்படின்னு கேட்க, நான் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு இவன் வந்து சொல்லியிருக்கான். ஓ அப்போ நீ என்ன மிஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு வந்து அவன் பக்கத்தில் போய்கிட்டு இருக்கான். சரி சரி ஒத்துக்கிறேன், நான் ஒன்று மிஸ் பண்ண தான் செஞ்சேன் அப்படின்னு ஷின் வந்து ஒத்துக்கிட்டான். கடைசியில் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் எப்படியோ கொஞ்சம் பேசி சிரித்து சமரசமாக போயிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தா வேகமாக உள்ளே போகிறாங்க. ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, ஈவெண்ட்டும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்த்தா மாஸ் பெர்ஃபார்மன்ஸில் வந்து குவா நியூ இவங்கெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாட்டெல்லாம் போய்கிட்டே இருக்கும்போதே பார்த்தா இந்த ஷியா பையன் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தா மாலையை போட்டு ஒரு ரோஸ் பூ வந்து கொடுத்துட்டு போகிறான். இதெல்லாம் பார்த்து ஹியா வந்து பொறுப்பாரா, அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா, எனக்கு இதை விட டபுள் மடங்காக வேணும் அப்படின்னு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. கடைசியில் பெர்ஃபார்மன்ஸ்லாம் முடிஞ்ச பிறகு ஹியா வந்து பூவை கொடுத்து இவன் வந்து சேரப் பண்ணுறாரு. ஆமாம் நீங்கள் என்னடா பண்ணுற அப்படின்னு பூவை வந்து கேட்க, என்ன கேள்வி இது, இன்னைக்கு உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் டே, நான் வந்து உன்னை சேரப் பண்ண வந்தேன் அப்படின்னு ஹியா வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் அவனை பக்கத்தில் கூப்பிட்டு, நான் இன்னைக்கு உன்னை கிஸ் பண்ணலாமா, எல்லாரும் முன்னாடியும் பண்ணலாமா அப்படின்னு ஹியா வந்து கேட்குறாரு. இவன் கொஞ்சம் சுற்றி முற்றி பார்த்துட்டு ம் பண்ணலாம் அப்படின்னு போவன் ஒத்துக்கிட்டான். அடுத்து என்ன பர்மிஷன் தான் கிடைச்சாச்சு, ஹியா வந்து கிஸ் பண்ணி பட்டையை கிளப்புறாரு. கிஸ் பண்ணி முடிச்சுட்டு குவா வந்து அப்படியே ஹக் பண்ணுறாரு. அதுவும் பார்த்தா ஷியா வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பண்ணுறாரு. இது பார்த்தா குவாக்கும் புரியுது, ஹியா வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா டைரெக்டாகவே இவன் ஏன் ஆள், இவன் மேலே கை வைக்காத அப்படின்னு சொல்ல வராரு. இது இந்த ஷியா பையனுக்கும் புரியுது. இப்போ அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தா ஃபஸ்ட்டு சீனில் வந்து ஒரு இது காட்டினாங்களே, அதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மறுபடியும் காட்டுறாங்க. வெளி மேரிமி அப்படின்னு ஹியா வந்து கேட்க, இந்த குவாப்பை வந்து முடிச்சுக்கிட்டே இருந்தாம்ல, இப்போ பார்த்தா இவன் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டான், அது என்ன முடிவு அப்படின்னு பார்த்தா கல்யாணம் பண்ண சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டான். இதை கேட்டு சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸு ஹியா அப்படின்னு எல்லாருமே செம சந்தோஷம்ப்பா. இப்படியே இந்த ஒரு சந்தோஷமான சீனோட பார்த்தீங்கன்னா இன்றைக்கான எபிசோடு வந்து முடிஞ்சது. இன்றைக்கான எபிசோடு வந்து எப்படி இருந்துச்சு நீங்கள் வந்து மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட பார்க்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வந்து பிரச்சனை அப்படியே இந்த லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க.